ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏனசன் தமிழ்ல அவங்க பிரதீப். நம்ம சேனல் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சார் அந்த புதுசாக லான்ச் இருக்கா மார்க்கேஜ் அப்படிங்கிற அந்த அப்போ பார்த்து அந்த வழியில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் எந்தெந்த ஆப்ஷன் வந்து ரனிங்கில் இருக்குது, அந்த ஆப்ஷன் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயிலும் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அந்த வீடியோக்கான லிங்க்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபஸ்ட்டு போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் வித் கூகுள் அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஃபர் கோடுன்னு கேட்டிருப்பாங்க, ரெஃபர் கோட் 111222ன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் கிளிக் பண்ணி உள்ள வந்தோம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன் ஆட் வரதை பேக் பண்ணிக்கோங்க. ஸோ டாஸ்க்கில் வந்தீங்கன்னா பாருங்கள், டோட்டலாக உங்களுக்கு வந்து 91 இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் உங்களுக்கு வந்து 2 பைசா வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிக் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கிளிக்குக்கும் உங்களுக்கு வந்து 50 பைசா. ஸோ டோட்டலாக அதில் வந்து 1 ரூபா கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இன்ஸ்டால் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கும் உங்களுக்கு வந்து 50 பைசா, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு வந்து 70 பைசா 90 பைசா இருந்தது. இப்போ ஏன் குறைச்சிருக்காங்க அப்படின்னா, மார்ச்சில் வந்து ஆட்சன்ஸோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பிப்ரவரியில், ஸோ மார்ச்சில் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிரம் இருக்காங்க, அப்போ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் டைம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த ஃபுல் ஸ்கிரீன் ஆட் வரும் பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 7 செகண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த 7 செகண்ட்ஸ் முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு இம்ப்ரெஷனுக்கு தான் உங்களுக்கு வந்து 2 பைசா, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஒன்று வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்திருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளிக் டாஸ்க் இல்லை இன்ஸ்டால் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்ப்ரெஷன் டைம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு வந்து கிளிக் வந்துச்சு அப்படின்னா கிளிக் டாஸ்க்காக இருந்தால் கிளிக் டைம் அப்படின்னு சொல்லி மாறிடும். அதுவே வந்து இன்ஸ்டால் டைம் டாஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டால் டைம் அப்படின்னு சொல்லி வந்து மாறிடும், ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். கிளிக் டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளிக்குங்கிறத கிளிக் பண்ணி உள்ள போய்ட்டு இந்த ஃபுல் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா, கீழே இந்த ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் உங்களுக்கு எந்த ஒரு செகண்ட்ஸ் ரன் ஆகாது. அந்த ஆடை கிளிக் பண்ணி அந்த பேஜில் போயிட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுவே வந்து இன்ஸ்டால் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து இன்ஸ்டால் டைம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்கிரீன் ஆடை பேக் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஆட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆடை வந்து கிளிக் பண்ணி அந்த ப்ளே ஸ்டோர் பேஜில் போயிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் போல் வெயிட் பண்ணிவிட்டு பேக் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு பேக் வந்து ஒரு டாஸ்க் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்து மாறிடும், ஓகேங்களா? ஓகே, இதுமாதிரி ஈஸியாகவே டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ரீடம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் வேலத்தில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இதில் உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் இதில் வந்து அமௌண்ட், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் ரீடம் இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் 3 ரூபா, அதுக்கு அடுத்த ரீடம் 4 ரூபா, அதுக்கப்புறம் எல்லா ரீடமும் உங்களுக்கு வந்து 5 ரூபா 5 ரூபான்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நாளைக்கு டெய்லி செல் ஃபண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாவில் இருந்து 6 ரூபாய்க்குள்ள நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதனால் டெய்லி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது டெய்லி பேமெண்ட் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ நாள் இருக்காங்கன்னா ஒரு 2 வாரம் வரைக்கும் கண்டிப்பாக பேமெண்ட் தருவாங்க. 2வது வாரத்தில் இடையில ஆப் வந்து ஸ்டாப் ஆகும்போது நம்மளோட சேனலில் நம்ம வந்து ஒரு சின்ன அப்டேட் பார்ப்போம். அப்டேட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இந்த மாதிரி சூப்பரான நீங்கள் அப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.